கோடை பண்பலையின் வாழ்வே தவம். வாழ்வே தவம் மறுமலர்ச்சி தொடரின் 33வது பகுதி இது. பல அன்பர்கள் சாதனைகளை செய்த வண்ணம் இருக்கின்றார்கள். அண்மையில் கூட சேலத்தில் நடைபெற்ற ஒரு நல்ல எளிய விழாவாக இருந்தாலும் கற்றறிந்த பலர் அந்த விழாவிற்கு வந்திருந்தார்கள். அன்பர் ஏகலைவன் அவர்கள் மாற்றுத்திறனாளர்கள் கவிதை தொகுப்பு ஒன்றை வெளியிட்டார்கள். அந்த புத்தகத்தை பற்றி பல்வேறு அன்பர்கள் நிறைய பேசினார்கள். அது குறிப்பாக அன்னம்பிக்கை இதை குறித்து மிகவும் வலியுறுத்தி சொன்னார்கள். அதுபோல இன்றும் நம்மிடையே மாற்றுத்திறனாளர் எழிலரசன் அவர்கள் இருக்கிறார். அவர் ஆங்கிலத்தில் மிகுந்த நாட்டம் கொண்டவர். இன்னும் சொல்ல போனால் பேச்சு ஆங்கிலம், ஸ்போக்கன் இங்கிலீஷ் என்று இந்த காலத்தில் சொல்கிறார்களே, அதுபோல அதில் மாணவர்களை பயிற்றுவிப்பதில் வல்லவர். இன்னும் சொல்ல போனால் குழந்தை வளர்ப்பு கலை, இதை பற்றி தமிழில் எளிய தமிழில் புத்தகம் எழுதியுள்ளார். இதோ இன்று நம்மிடையே எழிலரசன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். உங்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்கள். எல்லோருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். பொதுவாக மாற்றுத்திறன் என்று நாம சொல்லும் பொழுது அவர்களுக்கு உடல் ரீதியாக ஏதாவது ஒரு பிரச்சனை, அப்ப உங்களுக்கு என்ன உடல் ரீதியாக என்னையா பிரச்சனை? எனக்கு வந்து உடல் ரீதியாக வளர்ந்து கை காலில் போலியோ பயாலிசிஸ் அப்படிங்கிற இளம்பிள்ளை வாத நோய்க்க. சரிங்க, எப்ப எந்த வயதுல வந்துச்சு உங்களுக்கு இது? வந்து எனக்கு 3 வயசு இருக்கும்போது ஏற்பட்டது சார். உங்களுடைய இளம் பிராயம்லாம் எங்க எங்க படிச்சீங்க அதெல்லாம் சொல்லுங்க. நான் சேலத்துல ஹோலி கிராஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் அப்படிங்கிற ஸ்கூல்ல படிச்சேங்க. சரிங்க. சேலம் சவுடேஸ்வரி கல்லூரியில பிகாம் படித்தேன் 80-83ல. சரிங்க. அது பிறகு அப்புறம் எம்காம் பண்ணாங்க. சரிங்க. அதுக்கப்புறம் எந்த மாதிரியான பணிக்கு நீங்க போனீங்க? நான் முதல்ல முதல்ல ஒரு பிரீமியர் மில்ஸ்ல 1986ல கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமர் அங்க போய் வேலை செஞ்சேங்க. சரிங்க. கணினியில உங்களுக்கு ஆர்வம் உண்டு அப்பயே? ஆமாங்க. ஆக்சுவலா என்னுடைய அனுபவம் பூராமே 20 வருஷம் கம்ப்யூட்டர்ல தாங்க.